ஸ்டடி இன் சிங்கப்பூர், மொரிசியஸ், ஈசி என்ட்ரி டு கனடா, யூகே, ஈரோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 8807984342. திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது தாயை புணர்வதற்கு சமம்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் அந்த கூட்டணி வச்சாருல, அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட சார்ந்து சகாப்தம் முடிஞ்சிடுச்சு. ஒன்னு திமுக பக்கம் போனோம், இன்னும் ஏடிஎம்கே பக்கம், எடப்பாடி பக்கம் போனோம். எடப்பாடி கிட்ட என்ன பிரச்சனையாச்சு? வாய்தான் காரணம். என்னாலதான், உன்னாலதான் ஜெயிச்ச பிறகு எல்லாரும் தெரியும், கூட்டணி வச்சாதான் நீங்க வந்து ஜெயிப்பீங்கன்னு தெரியும். அதுவும் பாராளுமன்ற தேர்தல் பாய விட்டீங்க. அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் திமுக வந்து பிஜேபி நோக்கி நகரம் என்பதோ, அல்லது பிஜேபி வந்து திமுக நோக்கி நகரம் என்பதோ வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் நிச்சயமா நடக்காது. ஆனால் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியோட போய் சேர மாட்டாங்க. அப்படி ஒருவேளை சேர்ந்தா தற்கொலைக்கு சமம். அண்ணாமலைக்கு பலம் அதிகமா, நாம் தமிழருக்கு பலம் அதிகமானது பாத்திரலாம். அதுலயாவது இளகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம் பத்திரிகையாளர் திரு சேகுவர ஜெய்சங்கர் அவரிடம் தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் தெரிகிறோம். சாரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சக்தி, தமிழக அரசியல் களம் வந்து இன்னைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு அப்படின்னு பரபரப்பாக போயிட்டு இருக்கிறாங்க. இதில் எந்த கட்சிகளுமே பெருசாக வந்து தங்களுடைய கூட்டணிகளை பற்றி இன்னும் பெருசாக யாருமே விமர்சிக்கல. முதலாவது பார்த்தோன்னா இப்போ அதிமுக வந்து இப்போதைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல சார். ஒரே அமைதியாக இருக்குது. என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? சக்தி, நான் உண்மையைதான் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன இல்லை, நம்ம உண்மையைதான் சொல்லி ஆகணும். உண்மையைதான் நான் பேசணும். எப்பவுமே நான் உண்மையைதான் பேசணும் நினைக்கிறேன். சத்தியத்தையும் தர்மத்தையும் மட்டும் தான் பேசணும் நினைக்கிறேன். கூட்டணிகள் வந்து கிட்டத்தட்ட இப்போ அதிகபட்சம் 3 மாதம் அல்லது 4 மாதம் தான் இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணிகள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளேயாவது கூட்டணிகள் இருக்கணும் தேர்தல். ஆனால் 3 மாதத்தில் ஒரு கூட்டணிகள் இருக்குன்னா ஒரு பக்கம் கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் சீட்டு எண்ணிக்கை உறுதியாகல. இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கேல திமுக சொல்லுவேன். அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இன்னும் கூட்டணிக்கு வந்து யார் யாரோட இருக்கிறாங்கன்றது வந்து தகவல் வரல. பிஜேபி பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து உறுதி ஆகலை. ஸோ 3 அணி இப்போது எடுத்துட்டா கூட நீங்கள் நாம் தமிழர் நீங்கள் 4வது அணின்னு சொல்லாதீங்க. அதுதான் முதல் அணின்னு நான் சொல்லுவேன். இது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து யார் வெற்றி தோல்வி பற்றி இல்லை. முதல் அணின்னு சொன்னாக்கா முதல் கூட்டணி முடிவாகிறது தான் முதல் அணின்னு நான் சொல்லுவேன். நாம் தமிழர் முதல் அணின்னு நான் சொல்லுவேன். டிக்ளர் ஆயிடுச்சு இல்லை, கூட்டணி இல்லை, என்னோட உன்னோடன்ற அது பேச்சுக்கே இடம் இல்லை. இப்போ புரியுது, வண்டி முதல்ல கிளம்பிடுச்சு, சீமான் வண்டி கிளம்பிடுச்சு, அதுதான் முதல் அடி. என்னோட வித்தியாசமாக நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நினைப்பீங்க நான் பேச வச்சு. இங்கே திமுக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கூட்டணி, இவங்க வந்து 2வது வெற்றி கூட்டணி, 3வது வெற்றி கூட்டணி, இவர் 4வது கூட்டணி கிடையாது. முதல் யார் அணி வந்து அமைக்கிறாங்க, யார் வந்து அணின்றதை விட யார் முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு கிளம்புறாங்களோ அவங்க தான் முதல் அணின்னு நான் சொன்னேன். சீமான் வந்து வண்டி கிளம்பிடுச்சு, அதான் முதல் அணி. இல்லை, ரெண்டு வேட்பாளர் வேற போட்டார் சார். அதுதான் நான் சொல்கிறேன், யாரோட கூட்டணி இல்லைன்றது முடிவாயிடுச்சு. சரிங்களா? இல்லை இல்லை, இன்னும் கூட்டணி இழுபறி பேசியிருந்தாருனா எப்படி அதை ரெண்டு வேட்பாளர் அறிவிக்க முடியும்? அப்போ முதல் அணின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் ரெடி ஆயிட்டார். ஆமாம் ஆமாம். இப்போ திமுக கூட்டணியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணிக்கை பகிர்வுலாம் இன்னும் நடக்கல. அவங்களாம் இருக்கிறாங்க, இன்னும் சீட்டு பகிர்வு வரவே இல்லை. திடீர்னு வந்து பிசிகா 8 கேட்கறதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? 8 கே அப்புறம் இல்லை, 3 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்தாலே 2 எப்பவுமே 2 தான் கொடுப்பாங்க. அண்ணன் மிரட்டிட்டார். இல்லை, அண்ணன் மிரட்டிட்டார், திரும்ப கூட்டி மிரட்டிட்டார். என்ன சார், முதலமைச்சர் உட்கார வச்சு கூட்டத்தை காமிச்சார்ல, போதுமா? நினைக்கிற ஒரு படம், விஜய் வந்து பேச போவார் அவங்க அப்பா கிட்ட வந்து காதலி பற்றி பேச போகும்போது. அப்போ அந்த வில்லன் கிட்ட பேசும்போது வில்லன் சொல்லுவான், அந்த சுகர், இந்த டீயில் சுகர் போட்டு இன்னும் கொஞ்சம் போடணுமா, எப்படி இன்னும் கொஞ்சம் போட்டோமா அப்படின்னு கேட்பார். மிஸ் பண்ண அது வந்து அது மாதிரி இந்த கூட்டத்தை உட்கார வச்சு திரும்ப போதுமா, கூட்டம் போதுமா அப்படின்னு, எவ்வளோ சீட்டு என்ன எத்தனை தருவேன் முதலமைச்சர். அப்போ இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மிக வந்து மறுச்சி ஆயிட்டாரு அர்த்தம். இப்ப வந்து கேட்டீங்கன்னா இப்ப இவர் கேட்கிற சீட்டை கொடுப்பாரு, அதுக்காக 8 கொடுப்பாருன்னா நீங்க வந்து கற்பனை உலகத்தில் ரெண்டு சீட் வாங்குறாங்க இல்லையா, 2 3 நியாயமா. இப்ப ஒரு கேள்வி சந்தேகம் இப்ப எனக்கே வருது அப்படின்னா, காங்கிரஸுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பெருவாரியான வாக்குகள் கிடையாது. பிசிகாவை கம்பேர் பண்ணும்போது பிசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் நம்ம தமிழ்நாட்டுல பாக்கும்போது பெரும்பான்மை வாக்கு வச்சிருக்காங்க. பிசிகா அவங்களுக்கு 2 இப்ப காங்கிரஸ் மட்டும் பாத்துக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அகிலேஜ கட்சின்ற ஒரு முத்திரை இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஆட்சியை இழந்துட்டு தான் வராங்க. சரிங்களா? ஆனா கணிசமான ஒரு ஏதோ ஒரு மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 1க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அப்படி எடுத்துங்க, 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போ அவங்க தேசிய கட்சியாக அவங்க வந்து இந்த முத்திரையை இன்னும் பயன்படுத்திட்டு வராங்க. அப்போ தேசிய கட்சிகள் என்ன கேட்டால் இன்னும் பண்ணால் வந்து காங்கிரஸோட இவங்க அணியில் இருக்கிறதுனால தான், திமுக இருக்கிறதுனால தான்
ஏதோ பலம் இவங்க நினைக்கிறாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் கேட்டினா வந்து அது ஒரு பலவீனமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இங்கே வந்து இப்போ நான் கேட்குறேன், இங்கே தமிழ்நாடு அரசியலில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பு என்ன, காங்கிரஸோட பங்களிப்பு என்ன? நீங்கள் யாத்திரை வந்து நீங்கள் கிளம்புறீங்க, இங்கேருந்து கன்னியாகுமரிலிருந்து கிளம்பி நீங்கள் வந்து காஷ்மீர் போகிறீங்க, அதுவும் இல்லை. நான் என்னன்னு கேட்டேன்னா இங்கே மாநில அளவில் கட்சியோட செயல்பாடு என்னன்னு கேட்குறேன் நான். வெறும் பத்திரிகையாளர் கூட்டம் கூட, அந்த பத்திரிகையாளர் கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா இவர் எப்போ ஒரு ஞாபகம் வரும்போது தான் பண்ணுறாரு. தலைமையே சரியில்லைன்ற நான். காங்கிரஸ் இங்கே என்ன வளர்ச்சி என்ன? அண்ணாமலை பேசக்கூடிய தலைவராக இருக்கிறாரு பிஜேபியில், இங்கே சொல்லுங்கள். கிராமங்கள் எங்க இருக்கு காங்கிரஸ்? திமுகவுக்கு தமிழ்நாடு கிராமங்கள்ல காட்டுங்க சார், காங்கிரஸ் கட்சி கிடையாதுன்றாங்க. நகர்ப்புறங்களையும் கிடையாது, சென்னை சிட்டியில இருக்கிறவங்களே கிடையாதுன்றாங்க. கொஞ்சம் பேர் பிஜேபிக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் டிஎம்கேக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் போயிட்டாங்க. இன்னும் அப்படியே கரைஞ்சிட்டு தான் இருக்கு, வேகமா கரைஞ்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியே இல்லைன்ற நானு. கம்யூனிஸ்ட் கூட இல்லையே சார், கம்யூனிஸ்ட் ஏதோ இவங்க நல்ல கண்ணி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஐயா நல்ல கண்ணி இவங்க எல்லாம் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் பேசுற அளவுக்கு இருக்கு. அவங்க காங்கிரஸ் சார், தமிழ்நாட்டுல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தொடச்சரியப்பட்டாங்க. சும்மா அங்க ஒன்று ஊருக்கு ஒன்று ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு தனியாக அடையாளம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நீங்கள் வந்து திராவிட கட்சியோட போய் நீங்கள் அணிசதிங்களா அப்போ நீங்கள் கரைய ஆரம்பிச்சிட்டீங்க. காங்கிரஸுக்கும் வந்து கம்யூனிஸ்டுக்கும் இங்கே வேலையே கிடையாது. என்னடா நீங்கள் பேரை வச்சுன்னு சொல்லுங்க, இந்த சேகோரான்ற பேர் என்ன பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுடைய பேர் நீங்கள் நினச்சிடாதீங்க. சேகோரா இசமே வேறு, கம்யூனிஸ்டுகளே கடைசி காலத்தில் முரண்பட்டார் சேகோரா, அது வேறு. நான் சொல்ல வருக்கேன்னா கம்யூனிஸ்டுகள் கிடையாதுன்றேன். ஐயா நல்லகன் இருக்கிறாரு, அவர் பிரச்சாரத்துக்கு போக முடியுமா? அவங்களுக்காக தான் இந்த கொஞ்சமாக பேசுகிற அளவுக்காவது இருக்குது இந்த கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள் ஒன்றுமே கிடையாது இங்கே. ஸோ கம்யூனிஸ்டுகள் எல்லாமே இங்கே வந்து பார்த்தோன்னா தமிழ் தேசியத்தை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. உண்மையான கம்யூனிஸ்டுகள் தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்றாங்க. அது சீமான் அவர்கள் தலைமையாக இருக்கட்டும், அல்லது மற்ற தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைமையாக இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து அணி மாறுறாங்க. கம்யூனிஸ்டுகள் கிடையாதுன்ற நான். அப்போ காங்கிரஸ் இங்கே ஒன்றுமே கிடையாது சார். இல்லை விசிகாவுக்கு இப்போ திமுக வந்து கேட்ட சீட்டு கொடுக்கலையா சார்? இப்போ விசிகா வந்து கேட்ட சீட்டு இப்போ 8 சீட்டுன்றது ரொம்ப அதிகமாக தெரியுது. 8 சீட்டு தான் நானே சொல்கிறேன் சார், 8 சீட்லாம் தரமா அண்ணனுக்கே தெரியும். அப்படி போடுவாங்க எல்லாம் இந்த காய்கறி வியாபாரமாக நெட் செய்யப்படும். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் பதில் இது நீங்கள் ரொம்ப 8 சீட்டை வெற்றி பெற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களா? சீட்டு மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளும் நோட்டு வாங்குற கட்சி. முதலாளிகள் கிட்ட திமுக மற்றும் அதிமுக முதலாளிகள் கிட்ட சீட்டு மற்றும் நோட்டு வாங்குற கட்சிகள். இப்போ சிக்கலை என்ன பாட்டாளிமக்கள் கட்சிகள் தேமுதிகவுக்கு என்ன சிக்கல்? ஏன் பிஜேபி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகிறத இன்னும் பேச்சுவார்த்தை ஈடுபடுகிற இருக்கு? ஏன்னா நோட்டும் வாங்கணும், நோட்டும் வாங்கணும்ல. இல்லை சொல்ல சொல்லுங்க, நான் மானஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் சீட்டு தான் வாங்குறேன், எனக்கு நோட்டு வேணாம் சொல்ல சொல்லுங்க. எந்த கட்சியாவது எவனும் சொல்ல மாட்டான், யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அங்கே ஈடுபடியா அதுதான் முதலாளி யாருன்றது ஒன்று, எடப்பாடி முதலாளி கிட்ட போகிறதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் முதலாளி கிட்ட போகிறதா? இல்ல பாமக நாடாளுமன்ற தேர்தல் வந்து தனிச்சு எதுவும் நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தனிச்சுன்னா அது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம், அது இன்னும் கட்சி அழிஞ்சு போயிடும். அதுல வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பாட்டாளிமல் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றின்றதை விட அன்புமணி வந்து எம்பி ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல அவர் மட்டும் எம்பி ஆனா போதுமா? ஆமாங்க, இப்ப நிலைமை அப்படிதாங்க ஆயிடுச்சு, உண்மை இது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க அந்த பழைய வந்து பாட்டாளிமக்கள் கட்சி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரோ திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது தாயை புணர்வதற்கு சமம்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் அந்த கூட்டணி வச்சார்ல, அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளிமக்கள் கட்சியோட வந்து சகாப்தம் முடிஞ்சிடுச்சு. மானத்தோட எவனும் இருக்க முடியாது அந்த பாட்டாளிமக்கள் கட்சியில. நான் சொல்றேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் யாருக்கும் சார்பு நிலையில் பேசினா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளத்துல குத்தணும் எனக்கு கிடையாது. யாராக இருக்கட்டும் சார், அந்த வார்த்தை சொல்ற பிறகு மறுபடியும் திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி வச்சார்ல, அப்புறம் அங்கே என்ன மானம் மரியாதை இருக்குது பாட்டாளிமக்கள் கட்சியில்? ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் போதும், அன்புமணி மட்டும் ஆனால் போதும், தருமபுரி கிடச்சா போதும்,
அவ்வளவுதான். மீதி எப்படி நீங்க ராஜ்யசபா எம்பி எங்க யார் கொடுப்பாங்க இனிமேல், எந்த எழுச்சாவயம் கொடுப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். திமுகவுக்கு வந்து 40 இடங்கள்ல வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட வெற்றி கேட்கிறேன். அன்புமணி அவர்களுக்கு அரசியல் தெரியாதவரல்ல, டாக்டர் ஐயாவுக்கு வந்து அரசியல் தெரியாது கிடையாது, நல்லா அரசியல் தெரியும் அவங்களுக்கு. பிஜேபியோட போய் சேர்ந்து கரை சேர முடியுமா? முடியாது, நிச்சயமா முடியாது. அப்படி நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்தா போயிட்டு கூட்டணி வச்சு வந்து தோல்வி இருப்பாங்களா? வேற சட்டமன்ற தேர்தல் நம்ம பலிகடாக்கணும், 4 எம்எல்ஏகளை 4 பேருக்கு சீட்டை கொடுத்து தோல்வி. ஆனால் இது வந்து எம்பி தேர்தல் வந்து தன்னுடைய மகன் வந்து எம்பி ஆகணும், எடப்பாடி பக்கம் போனோம். எடப்பாடி கிட்ட வாய் தான் காரணம், வாய் வச்சுட்டு சும்மா இருந்தா ஒண்ணுமே இல்லை. என்னாலதான் உன்னாலதான் ஜெயிச்ச பிறகு நல்லா தெரியும், கூட்டணி வச்சாதான் நீங்க வந்து ஜெயிப்பீங்கன்னு தெரியும், அதுவும் பாராளுமன்ற தேர்தல். வாயை விட்டீங்க, என்னாலதான் ஜெயிச்ச உன்னாலதான் ஜெயிச்சான சிக்கல் வருது இல்ல, அந்த வார்த்தை பிரயோகம் தானே. சட்டமன்ற உறுப்பினர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனின்னு ஜெயிக்க முடியாது. இங்கே தனித்தனின்னு யாரும் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சீங்க, விசிகாவும் சொல்லி தேர்தல் பாதை திருடர் பாதை, அந்த திருடர் பாதையில் தான் வந்து இந்த விசிகா பயணிக்குது. இன்னைக்கு சொன்னது யார் தேர்தல் பாதை திருடர் பாதை சொன்னது யார்? விசிகா தலைவர் சொன்னார், அதே தான் பயணிக்கிறாரு. இன்னும் சொன்னால் ஒரு காலத்தில் வந்து டிவி முன்னாடி உட்காந்து பார்த்தா பாராளுமன்றத்தில் பொறிக்கைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னார் அண்ணன். இப்போ பாராளுமன்றத்தில் யார் இருக்கிறாங்க புரியுதுங்களா? அந்த பொறிக்கையோடு தான் நம்மளும் போய் உட்காந்துட்டு இருக்கிறோம். இது சத்தியமான உண்மை, அவர் பேசுறது உண்மை. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், தேர்தல் பார்த்து திருடர் பார்த்து இப்போ எந்த பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க இப்போ புரியுதுங்களா? அதனால தான் வந்து கேட்டால் இவங்களாவது வந்து தனித்து நின்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்தல் புறக்கணிப்பின் மூலம் தனித்தல தேர்தல் புறக்கணிப்பின் மூலமாக தங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளோதான் பலம். ஆனால் அந்த பலம் இப்போ எப்படியே இருக்குதா? இங்கே நாளைக்கு செய்ய சொல்லுங்க பார்க்கலாம், தேர்தல் புறக்கணிக்க சொல்லுங்க பார்க்கலாம், பலம் தெரிஞ்சுக்கலாம். பலத்தை தெரிஞ்சுக்க ஒன்றுமே கிடையாது. அது விசிகாவாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டன் பிடிச்சது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பார்த்தீங்கன்னா தேர்தலை புறக்கணிக்கிட்டு பார்க்கலாம், வாக்களிக்காமல் இருந்துருவாங்களா? அன்னைக்குள்ள ட்ரெண்டு வேறு சார், இன்னைக்கு வேறு, புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் ஒரே ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு கேட்டால், அடுத்தது ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைமை வேணும். எடப்பாடி தலைமையும் சரிஞ்சிட்டு தான் வருது. அதிமுக அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அதிமுக வந்துட்டு இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி முடிவு வந்துருச்சு, பிரிஞ்சிட்டாங்க, இப்ப தனியா இருக்கிறாங்க, சிறுபான்மையினர் ஓட்டுலாம் வந்துடும், பிரிஞ்சு போனதெல்லாம் வந்துடும் அப்படின்ற ஒரு மெதப்புல இருக்கிறாங்க. சரி, இப்ப நான் கேட்டேன், அங்க எஸ்டிபிஐ அதை தோற்று வேற ஏதாவது இருக்காங்களா? எஸ்டிபிஐ தோற வேற ஏதாவது இருக்காங்களா? புரட்சி பரதத்துல வந்து புரட்சி பரதம் சொல்றது மைனாரிட்டி, நான் சொல்றது வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த மக்கள் ஏதாவது கட்சியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாம் மதத்தை சார்ந்த கட்சி ஏதாவது ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரணும். அதில் எஸ்டிபிஐ வந்து சேர்ந்துருக்கு, நான் என்னன்னு சொல்ல, மற்ற கட்சிகள் திமுகவில் இருக்கிற கட்சிகள் ஏதாச்சும் வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மை கட்சிகள் ஏதாவது பாஞ்சிருக்காது மாறி இருக்கா? இல்லை. இப்போதே ரெண்டு கட்சிகள் வருவாங்களே சார், ஏற்கனவே திமுக அவங்க பிரச்சனை என்னன்னு கேளுங்க சார். புரட்சி பாரதமாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், அவங்களாம் ஒரு சீட்டு பிரச்சனை தான் சார், ஒரு சீட்டு பிரச்சனை. அது கூட சட்டமன்ற தேர்தலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்சி பாரதத்துக்கு கொடுப்பாங்க, ஒன்றோ இல்லை ரெண்டோ கூட கொடுக்கும், அது வேற. ஆனால் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்டால் ஆதரவு தெரிவிப்பாங்க, இந்த எஸ்டிபிஐ கூட ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் அவங்க ஒரு எம்பி சீட் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு சீட் ஒரு எம்பி சீட்டாவது கேட்குற அளவுக்கு அவங்க வந்து எடப்பாடியோட வந்து பார்த்தீங்கன்னா அணி சதவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. எம்பி சீட் நான் கேட்குறது எம்பி சீட் சார். இப்போ இன்னும் நாட்கள் இருக்கு, இப்போ திமுக புரட்சி பாரதம் ஜெகன் பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட் கண்டிப்பாக வருவாங்க சார், அதுல எந்த சந்தேகமும் பாடு குடுக்கறவங்க பாடு அது இருக்கு. நான் சொல்ல பாராளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க, எஸ்டிபியும் அதே மாதிரி தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. தர வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி கொடுக்க மாட்டாங்க, ஒருவேளை மைனாரிட்டி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவர் பண்ணு சொல்லிட்டு வழியே போய் ஒன்னா ஒரு சீட்டு கொடுக்க, ஏன்னா நிறைய இருக்குல்ல வாங்கறதுக்கு ஆள் இல்லாம, எடப்பாடி கிட்ட நிறைய இருக்கு வாங்கறதுல, இங்க குடுக்கறதுக்கு இடம் வந்து சீட்டு இல்ல சரிங்களா? இப்போ சராசரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏடிஎம்கே கிட்ட தான் போய் ஆகணும், பாட்டாளிமிகள் கட்சி தேமுதிகவும் பிஜேபி கிட்ட போகிறதும் ஒன்று, ஒரு நல்ல ஒரு கயிறு வாங்கி தாம்பு கயிறு வாங்கி தொங்குறதும் ஒன்று. பிஜேபி ஆமாம் சார், ஜெயிக்க முடியாதுல்ல, நீ போய் என்ன புண்ணியோன்னு கேட்குறேன், நீ போய் என்ன பண்ணி உங்களுடைய வெற்றி இலக்கு என்ன? அன்புமணி தோக்கிறதுக்காக போய் அங்கே போய் சேரணுமா? இதே ஏடிஎம்கேல வந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறப்போம் மன்னிப்போம் அந்த காலத்தில் சொல்லியா, என் சகோதரின்னு சொல்லியா, அன்பு சகோதரின்னு சொல்லியா, டாக்டர் ஐயா போயிட்டு ஜெயலலிதா போய் வசந்த் அதே மாதிரி என்னோட அன்பு சகோதரன் சொல்லிட்டு போறாரு, என்ன பெரிய இது கஷ்டம்? எந்த கஷ்டமும் இல்லை, என்ன முன்னாடி தைலாபுரத்துக்கு அவங்க தேடி வந்தாங்க, இப்போ இவர் ஒன்னா தேடி வந்து எடப்பாடி போற மாதிரி அவ்வளவுதானே ஒண்ணும். சார், இப்போ இன்னும் அதிமுகவுக்கு பலம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இஸ்லாமியர் சிறைவாசிகள் விடுவிப்புல வந்து இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றல அப்படின்னு அதிருப்தியில் இருக்கு. எல்லாம் நீங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் வந்து சேர்ந்து எல்லாமே நீங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சார், பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய லட்சணம் என்னன்றது தெரியும், அவங்க நீங்கள் இந்த ஆயுதம் எடுத்தீங்கன்னா அவங்க வேற இன்னொரு ஆயுதம் எடுப்பாங்க, இதெல்லாம் பிரச்சார உத்திகள் அவ்வளோதான். வெற்றியை சொல்லுங்க, நீங்கள் கூட்டணியை சொல்லுங்க,
இங்கே கூட்டணி வந்து நான் திரும்ப சொல்ல கேட்டால் நீங்கள் வெறும் சீட்டு மட்டுமே கிடையாது, நோட்டும் சேர்த்து கொடுத்தா தான் அங்கே இங்கே நோட்டு வாரி அறிக்கை ரெடியாக இருக்குது திமுக தரப்பில். இல்லை இப்போ அதிமுக கோடி அதிமுக கூட்டணியில் இப்போ யார் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுருங்கன்னாக்கா தேமுதிகவோ இவங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொன்னால் இந்த சைடில் இவங்க வந்து ஏற்றுக்கிற பட்சத்தில் தாராளமாக வந்துடுவாங்க. திமுக நான் சொல்ல மாதிரி இப்போ இதே வந்து விசிகா வந்து தரப்பில் வந்து ஒரு சமரசம் ஏற்படுதுன்னு சொன்னால் அவங்க கேட்குற சீட்டு கொடுத்தோ சமரம்னா ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இது தேர்தல் களம் இருக்கவே இருக்கு, சனாதன சக்திக்கு எதிராக நாங்கள் ஒன்று திரட்டணும் சொல்லிட்டு அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே ஒன்று வந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை விசிக திமுகவில் இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சிருக்காங்க சார். நான் திரும்ப சொல்கிறேன் சார், நீங்கள் நினைக்கிறதுலாம் தப்பு சார். நீங்களும் ஒரு கற்பனை அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு சொல்லிட்டு நீங்களே ஒரு கற்பனை இருக்காதீங்க. அவரும் ஜெயிச்சா ஆகணும். யாரு இந்த கூட்டத்தை பார்த்தாலும் அவங்க கூட்டத்தை பற்றி அந்த அண்ணனுக்கு அரசியல் தெரியாது கிடையாது. ஒன்று திருமாவளம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த அரசியல் இன்னும் சொன்னோம் மக்கள் நல கூட்டணி உருவாக்குற மூலையே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளம் தான். திருமணம் அரசியல் சாணிக்க முடியாது. நாளைக்கே ஒரே வார்த்தை பாட்டாளி மக்கள் கட்சியே உள்ள நுழையிட்டோம் சார். இந்த கூட்டத்தை இப்போ நான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டா இருக்கிறதுலாம் அவருக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் ஜெயிச்சு அவருக்கு தெரியும். நம்மளாம் வந்து 12 மணிக்கு பிரியாணி போடலாம் பூத்தில் உட்கார மாட்டான்னு தெரியும் அண்ணன் திருமாவுக்கும் நல்லா தெளிவாக தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா என்னதான் கூட்டம் வந்துட்டாலும் இதெல்லாம் ஓட்டாகும்னு சொல்ல முடியாது. நம்மளால் 12 மணிக்கு வந்து பூத்தில் வந்து பிரியாணி போடலாம் அடுத்த செகண்ட் வரையே போயிடுவான் காலியாகிட்டு. இது ஏற்கனவே மேடையில் அவருடைய கூட்டத்தில் சொன்னவர் திருமாவளர் 12 மணிக்கு வர வேண்டிய பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து பூத்தில் ஒரு ஆள் இல்லை. இதுதாங்க இது அந்த கட்சிக்கு மட்டும் கிடையாது, எல்லா கட்சியும் இதான் நிலமை. அப்படி இருக்கும்போது இங்கே முழுக்க முழுக்க நான் திரும்ப திரும்ப நான் சொல்ல கேட்டேன் அவர் அண்ணன் வந்து கூட்டத்தை பார்த்து கூட்டத்தை காட்டி மிரட்டிட்டார் அது வேறு விஷயம். இது திமுக தலைமையை மிரட்டிட்டார் அதில் வந்து சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் இந்த கூட்டமெல்லாம் வந்து ஓட்டாகுமா அப்படின்னு அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு அரசியல் காயின் நகர்த்துறதுக்காக அந்த கூட்டத்தை காட்டியிருக்காரு. உண்மையான விஷயம் அவருக்கு என்னன்னு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் இருக்கிறது முடிச்சிடும். பாட்டாளி மக்கள் கட்சி இங்க வந்து வந்தால் அண்ணா வந்து வந்து வெளியில போயிருவாரு நீங்க உடனே நினைச்சிருக்கு. மறுநாளே வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை போட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த திமுக அன்னைக்கு வந்ததுனால நான் வெளியே போயிட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அப்படி அவர் அந்த அளவுக்கு அரசியல் தெரியாது. அதுக்கு ஒரு வார்த்தைகள் இருக்கவே இருக்கு, சனாதன எதிர்ப்பு இந்த மாதிரியான சில வந்து பிஜேபி வந்து உள்ளே வந்துடும் இதெல்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக நம்ம ஒன்று திரும்ப நம்ம பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐயா வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கூட்டணி இல்லை திமுகவோட கூட்டணின்னு சொல்லுவார். நாங்கள் வந்து கூட்டணி வைக்கல திமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடந்து போயிடுவார். அதுக்கான வேலைகள் நடக்கும். நான் என்னுடைய அரசியல் பார்வை தான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு வேலை அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் இன்னொரு பலம் தானே. இப்போ நான் கேட்குற வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு வந்து பாட்டாளி மக்கள் திமுக கூட்டணியில் சேர்றது தான் பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்க்கை லைஃப். ஏன் எடப்பாடி கிட்ட போனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்காரராக இருக்கிறான் எல்லாமே இருக்கலாம் சார். அவங்க நிலைமை என்னன்னு சொல்ல முடியாதுன்ற நான் ஏடிஎம்கே கரைஞ்சிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ திமுக கூட்டணிக்கு வர்றது தான் வலிமை. நீங்கள் சொல்ல ஆன்டிங்க இன்கம்பன்சி வந்து வாக்குகள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதையும் தாங்குற மாதிரி சூழ்நிலை வருமே நீங்கள் நினைக்கலாம். ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து எதுக்காக நம்ம வாங்கிக்கணும் அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல். இங்கே ஆட்சிக்கு எதிரான வாக்குகள்லாம் யாருடைய வாக்குகள்? பிஜேபிக்கு எதிரான வாக்குகள். பிஜேபி போய் அணிசேர்த்தார்னு வச்சுங்களேன் அந்த வாக்குகள் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் சுமக்கிற மாதிரி ஆகிடும்? பாட்டாளி மக்கள் கட்சி. இதை நீங்கள் சட்டமன்ற தேர்தல் சொன்னீங்கன்னா அது ஒத்துக்கலாம். திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டு. இப்போ இது ஆட்சிக்கு எதிரான ஓட்டு நான் கேட்டேன்னா எந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டு? மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு எதிரான வாக்குகள். அது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் சுமக்கணும். இப்போ எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இது இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டால் அவர் வந்து பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைமுகமாக வந்து கூட்டணி இருக்கா? ஒரு கள்ள உறவுல இருக்கிறாங்களா? ஒரு கள்ள காதல் இருக்கா பிஜேபிக்கு அதிமுக அதிமுக அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. ஏன் அந்த சந்தேகத்தை யார் வலுவாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் ஜெயக்குமார் தான் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் சந்தேகம் வருது. அது ஜெயக்குமார் என்ன சொல்லும் போது தான் சந்தேகமா இருக்கு. அவர் வந்து நின்று சொல்ற இடமும் மெயின் ரோடா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கள்ளத்தரமான எங்களுக்கு உறவு இல்லைன்னு சொல்லக்கூடிய யாருன்னு கேட்டா ஜெயக்குமார் அவர் மெயின் ரோட்ல வந்து தான் சொல்றாரு. அதை மெயின் ரோட்ல நின்று தான் பேட்டி கொடுக்குறாரு. அதனால தான் அண்ணன் ஜெயக்குமார் சொல்லும் போது தான் சந்தேகமா இருக்கு. சார் இப்ப இன்னொரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தா நீங்க ஏதாவது மெயின் ரோடு நீங்க ஏதாவது கற்பனை இல்லை ஏற்கனவே நீங்க சொல்லி சிக்கல மாட்டிடாதீங்க மெயின் ரோட்டுக்கு. ஆமா இப்ப வந்து இப்போ ஒருத்தருடைய பலம் தெரியாதவர்களுக்கு தான் தன்னுடைய மாநாட்டை காமிச்சு கூட்டத்தை காமிச்சு சீட்டு வாங்கணும் கூட்டணிக்கு போற மாதிரி இருக்க போகும்போது நம்மளுடைய பலத்தை காமிச்சு வாங்கன்றதுக்காக போடுவாங்க மாநாடுகள். இன்னைக்கு திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரே பின்னைப்போட கூட்டணி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்திலையும் தன்னோட இவ்வளவு செலவு பண்ணி பலத்தை மறுபடியும் காட்டணும்னு இடைப்பட்டது என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு சார்? ஒரே ஒரு விஷயம் சார், எல்லா கட்சிகளும் சக்தி தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துவாங்க. அவங்களுடைய வலிமையை வந்து காட்டுறது தான் இல்லை. இவங்க ரத்தமும் சதையமாக தானே சார் இருக்காங்க, கேட்ட சீட்டை கொடுக்க போகிறாங்க. எதுக்கு தேவையில்லாத செலவு இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வெறும் கூட்டணிக்காக மட்டும் கிடையாது கூட்டம். அந்த தொண்டர்களுக்கு வந்து பார்த்தா ஒரு உற்சாகத்தை ஊட்டுறது தான் அந்த கூட்டமே.
தலைவரை சந்திக்கிறாங்க, தலைவரை சந்திக்காம தொண்டர்கள் இருப்பாங்க. ஒரு ஒரு ஊர்லயும் போய் தலைவர் வந்து தொண்டர்களை சந்திக்க முடியுமா? இல்லை, பிரச்சாரத்தில் சந்திக்க முடியாது. அப்போ எல்லாரையும் ஒரே இடத்துக்கு வர வைக்கிறதுன்ற ஒரு வகையான என்ன சொன்னால் ஒரு அரசியல் உத்தி இது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு. ஏன் திமுக தரப்பட்ட முப்பெரும் விழா, ஐம்பெரும் விழா, ஏன் இப்போ இளைஞர் அணி மாநாடு நடத்தலாம், இதெல்லாம் எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது ஒரு வகையான இது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே சொல்கிறாரு அண்ணன், முதலமைச்சர் மேடையில் உட்கார வச்சு சொன்னார், அண்ணன் தான் சொன்னார் இது வந்து காசுக்காகவோ சாப்பாடு வாங்கி கொடுத்தோ வந்து அந்த கூட்டம் கிடையாது சொன்னாரா இல்லையா? சொல்கிறாரு யார், எடப்பாடியும் சொல்கிறாரு, ஸ்டாலினும் சொல்கிறாரு, நீங்கள் கூட்டம்னா சாப்பாடு பார்த்தியா, இந்த கூட்டத்தை எப்படி இருக்கு பார்த்தியா, பசங்க எப்படி இருக்கானு அப்படின்னு காட்டுறது தான் அது. அவருடைய பலத்தை காட்டுறாரு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு. அந்த வகையில் வந்து அவர் வெற்றியை வந்து நாங்கள் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு வலுவான ஒரு வந்து ஒரு ஒரு ஃப்ரண்ட்டாக இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறோன்றதை காட்டுறது தான் அந்த மாநாடு. அந்த மாதிரி ஒரு மாநாடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட செய்வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூட இன்னும் நாட்கள் இருக்குது, அவகாசங்கள் இருக்குது, ஒரு கூட்டத்தை காட்டலாம், காட்டணும். ஆனால் அவங்க சரிவை நோக்கி இருக்கிறாங்க. இப்போ ப்ராக்ரஸில் இருக்கிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டத்தை காட்டுறதுக்கு அவங்களுக்கு தயக்கமே இல்லை. கொஞ்சம் வலு இழந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து காட்டணும், ஆனால் வந்து கூட்டம் இதை விட கம்மியாக கூட்டம் வந்துச்சுன்னா நமக்கு அதனால பேர் அடிபட்டுருமோ, அந்த தயக்கத்தை கூட்டத்தை காட்டாமல் இருக்கிறது கூட பலம் எவ்வளோன்றது காட்டாமல் இருக்கிறது கூட ஒரு வலிமையாக நினச்சிக்கலாம். பலத்தை காட்டி அந்த கூட்டத்தோட இந்த கூட்டம் கம்மியாக இருக்குது, இந்த கூட்டத்தோட அந்த கூட்டங்கள்னு சொல்லி கம்பேர் பார்க்குற அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் இல்லையா, அப்படியும் வரலாம் இல்லையா. அதனால சொல்கிறேன், ஆனால் வந்த கூட்டங்கள் எல்லாம் வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. 15 லட்சம் பேர் வந்தாங்க வந்து விஜயகாந்த் அவருடைய மரணத்துக்கு. தேமுதிக வந்து ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியாது தனித்து நின்னா, இவ்வளோதான் மேட்ரு. இல்லை, இப்போ ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி ஐஎன்டிஎ கூட்டணி மத்தியில் வந்து இன்றைக்கி உடஞ்சி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நிதிஷ்குமார் ஒரு பக்கம் போகிறாரு, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கத்து போகிறாங்க. அப்போ இன்றைக்கி அவங்க 26 கட்சியை சேர்த்து வச்சுருந்தாங்க, இவங்க ஒரு 36 சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ என் மத்தியில் என்ன நிலைப்பாடு வரப்போகுது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கனவுகளோடு வந்தாங்க இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்கன்றாங்க. சார், ஒரே ஒரு விஷயம் சார், இங்கே வந்து நல்ல இங்கே பல விதமான குழப்பங்களே இருக்குது. முதல்ல இதை கிளியர் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சங்கி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய சுயம் சேவக்கில் ஒரு உறுப்பினர் தான் அந்த சங்கி. அதில் உறுப்பினர் இருக்கும் சங்கின்னு சொல்கிறாங்க சுருக்கமாக, அது பெருமையாக கூட சொல்லிக்கிறாங்க, அது அவங்களுடைய நிலைப்பாடு. அது சங்கி இறை நம்பிக்கை உள்ளவங்க அத்தனை பேருமே சங்கின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வை இங்கே ஓடிட்டு இருக்குது. அப்படிங்களா, இறை நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கி, விபதி வச்சாலே சங்கி அப்படி. ஆமாம், விபதி வச்சாலும் சங்கி அப்படின்னு நினச்சிக்கலாம், இல்லை நாம போட்டாலும் சங்கி, பெருமாளை கும்பிட்டாலும் சங்கி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அது கிடையாது, ராஷ்ட்ரிய சுயம் சேவக் அதில் வந்து உறுப்பினர் இருக்கும் சங்கி. அந்த கட்சியை பிஜேபியை சார்ந்தவங்க எல்லாரையுமே சங்கின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து பேசுறாங்க. அது அது வந்து சரியானதும் கிடையாது. அந்த அந்த கட்சியை ஆதரிச்சாலோ இல்லை வாக்களித்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நாளில் சங்கின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அது அல்ல, அதுக்காக நான் பிஜேபி சப்போர்ட்டாக பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராமர் கோயில் பிரச்சனைக்கு பிறகு வந்து கேட்டால் அந்த கோயிலுக்கு போறவங்க அத்தனை பேருமே சங்கின்ற பார்வை அகில இந்திய அளவில் இருக்கு. காங்கிரஸ்காரனும் நிறைய பேர் போயிருக்கிறான்னு சொல்ல வரேன். இந்த கோயில் அந்த ராமர் கோயில் திறந்த பிறகு உண்மையாக சொல்ல போனீங்கன்னா அதை வந்து எல்லாருக்குமே அவமரியாதை ஏற்பட்டுருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டார் அவமரியாதை ஏற்பட்டுருக்குன்னு சொன்னாங்க. சரி, நம்ம சூப்பர் ஸ்டார் கணக்கில் வைக்காதீங்க, அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீல்ட் அவுட்டான ஃபார்ம் அவுட்டான ஒரு மனிதராக இருக்கிறாரு, அது விட்டுருங்க. ஆனால் மோடி அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் ரஜினிகிட்ட போகிற மாதிரி ஆயிடுது. என்னன்னா என்ன வாய் இந்த மாதிரி எனக்கு என்ன 500 வருஷம் பிரச்சனை தீர்த்துட்டு சொன்னார் இல்லையா, அரசியல் புரிதலே இல்லாமல். அதனால நான் சொல்ல வரேன். ஆனால் அந்த இடத்துல பொதுவாக எனக்கு என்ன, ரஜினி மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்தமாக வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ்காரங்களும் சேர்ந்தே போயிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு. அவள் போனவங்க அத்தனை பேருமே சங்கின்ற பார்வையில் பார்க்கப்படுது, அது தவறுன்னு சொல்ல வரேன். சங்கினா ராஷ்ட்ரிய சுயம் சேவக்கில் உறுப்பினராக இருக்கிறவங்க மட்டும்தான் சங்கி, சங்கம் சொல்கிறது. சங்கத்தில் எந்த சங்கமாகவும் சங்கத்தில் இருக்கிறவங்கள வந்து சங்கின்னு சொல்லிக்கலாம் சார், அது எந்த சங்கமாக இருக்கணும், ராஷ்ட்ரிய சுயம் சேவக்கு மட்டும் கிடையாது. எந்த சங்கமாக இருந்தாலும் கேட்டால் சங்கத்தில் உறுப்பினர்ன்ற வார்த்தை தான் அந்த சங்கின்ற வார்த்தையே, சரிங்களா. அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சரிங்களா. இப்போ என்னன்னு கேட்டால் காங்கிரஸ்காரனா அதில் போகிறதுனால அவன்லாம் சங்கி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு அகில இந்திய பார்வை. அதனாலேயே இந்த ராமர் கோயில் இந்த திறந்த பிறகு அந்த கூட்டணி வந்து கலகலத்துச்சு. இப்போ காங்கிரஸோடைய நிலைப்பாடு என்ன இருக்கு, ஏற்கனவே இங்கே வந்து இடி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குமரை அடிச்சுட்டு இருக்குது ஒவ்வொருத்தரையும், சரிங்களா. இன்னும் கொஞ்ச நாளாக என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சு இப்போ இங்கே திமுக அரசு இங்கே தமிழ்நாடு அரசுக்கு வந்துடும், இங்கே தமிழ்நாடு கூட்டணிக்கு வந்துடும், சரிங்களா. இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் வந்து திமுகவோட ஏன் இன்னும் டிக்ளேர் பண்ணாமல் கேட்டால், அடுத்தது இந்தியா என்ன ஆகுன்றத காத்திருக்கிறதுல வந்து திமுகவும் ஒன்று. அந்த இந்தியா கூட்டணி என்ன ஆகும், இந்த மண்குதிரைகளை நம்பி நம்மளும் பயணிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. அதனால தான் பல ஊடகங்கள் வந்து தெரிவிக்க யூகங்களாக தெரிவிக்கிறதுன்னு கேட்டால் பிஜேபியை நோக்கி நகருதா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்க நான் சொல்ல என்னுடைய அரசியல் பார்வை சொல்ல, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும்
இந்த ஒரு வார்த்தையே வந்து அது வந்து பயனற்ற வார்த்தை இது கேட்டால் அப்படி ஒரு நம்பிக்கையே வந்து பொய்யானதுன்னு சொல்ல வரேன். திமுக வந்து பிஜேபிக்கு நோக்கி நகரம் என்பதோ அல்லது பிஜேபி வந்து திமுக நோக்கி நகரம் என்பதோ வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு திமுகவுக்கு அண்ணாமலை நிச்சயமா ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து திமுக ஊடகங்களையும் சேர்த்து திமுக சார்பு உடைய ஊடகங்கள் கூட சேர்த்து அவர் வந்து பகச்சிட்டாரு. கலைஞரோ இல்லை மற்ற அரசியல் துறை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் சார்பு நிலை ஊடகங்களாக இருந்தாலும் கூட ஊடகங்களை சாட மாட்டார். ஜேஆர்டிவிலிருந்து வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டாலும் அவர் கரெக்டான பதிலை சொல்வார். அது பல உதாரணங்கள் என்னால் இப்போ சொல்ல முடியும். அதனால கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான வந்து ஒரு நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒட்டுமொத்த திமுக சார்ந்த ஒட்டுமொத்தமும் நான் வந்து எதிர்ப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல அண்ணாமலையில், அது நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது அந்த கூட்டணி நோக்கி நகர்றது. வேணும்னா இது நிச்சயமா நடக்கும். தேமுதிகவும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலும் வந்தா ஒன்று எடப்பாடி கிட்டையோ அல்லது திமுக கிட்டையோ வந்து பாயிட்டு அதை வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோட போய் சேர மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை சேர்ந்தா கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம். தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோட சேர்ந்தா சேரக்கூடாது எனக்கு எண்ணம் கிடையாது. சேர்ந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த பலனுக்கு வேணா பிஜேபி வேணா சொல்லிக்கலாம் இந்த வாக்குகளை சேர்த்து நாங்கள் வந்து இவ்வளோ வாக்குகள் பெரும்பான்மை வாக்குகள் வாங்கிட்டோம் சொல்லிட்டு என்ன கேட்டால் அண்ணாமலைக்கு எவ்வளோ பலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கே கூட ஒரு நல்லது, அது பிஜேபிக்கே கூட நல்லது நினைக்கிறனா தனித்து நிற்கணும். அட்லீஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலைக்கு பலம் அதிகமாக நாம் தமிழர் பலம் அது அதிகமானது பார்த்துடலாம் இல்லையா அதுலையாவது. இப்போ ஒரு மாயக்கடை வந்து ஒரு மாய வலை வீசிட்டு இருக்கிறாங்கல்ல, ஒரு மாயக்கண்ணாடியை ஓட்டு பிம்பமாக காட்டிட்டு இருக்காங்கல்ல அண்ணாமலை அண்ணாமலை போட்டு அதையும் பார்த்துடலாம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் தொண்டர்கள் வரா மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாமே வந்து இயக்குனர் நம்ம ராஜவேலுடைய காட்சி அமைப்பு அதெல்லாம் நம்ம ஊடகவியாளர் தான். அவர் வந்து ஒரு பிம்பத்தை காட்டிடுறாரு. ஒரு எங்கேயோ வந்து ஒரு குரல் அண்ணா 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 அண்ணான்னு கூப்பிட்ற மாதிரியும் இவர் வந்து கார்ல இருந்து அப்படியே எதுக்கு பார்க்குறாங்க நிறைய சீன் ஓட்டிட்டு இருக்காங்க. அது வரட்டும்னு இருக்கிறேன். உண்மையான தலைவர் மக்கள் தலைவர் யாருன்னு தெரியும், சீமானா வந்து அண்ணாமலையான்னு தெரிஞ்சுன்றது என்னுடைய பார்வை. நான் அதுக்காக மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்தமாக வந்து பிஜேபிக்கு என்ன பலன்றது தெரிஞ்சிடும்ல, அதுதான் என்னுடைய பார்வை. ஆனால் அணிகள் சேரும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வலுவுள்ள சில பகுதிகளில் வலுவுள்ள கட்சிகள். இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திமுகவோட சேர்ந்து பயணிக்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட சேர்ந்து பயணிக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை. அப்படி தான் அமையன்றதும் என்னுடைய பார்வை. மீண்டும் வந்து அடுத்த நேர்காணலில் நம்ம அரசியல் கள நிலவரத்தை விறுவிறுப்பாக மக்கள்கிட்ட சொல்லுவோம். நன்றி சார். நன்றி.